கொத்து கொத்தா மாதுளம் செடி பாருங்க, எங்க மாதுளம் செடி எவ்வளவு அழகா கொத்து கொத்தா இருக்குதுங்க பூ. இதே மாதிரி கொத்து கொத்தா நான் காய் வச்சு நான் காட்டுறேங்க. இது வந்து இயற்கை உரம்லாம் எதுவும் கிடையாதுங்க, இது வந்து செயற்கை உரம் தான், ஆர்கானிக் முறையில் தான் அந்த செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. இது அப்படியே நான் காயாக பண்ணி நான் உங்களுக்கு இது வந்து வீடியோ போட்டு நல்லா சூப்பராக அழகாக காட்டுறேங்க. இது வந்து ஒரே செடி தான் இருக்குங்க, இன்னும் நிறைய செடி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடம் இருக்குது வைக்கிறதுக்கு தரையிலேயே. இந்த மாடி வீட்டு தோட்டமாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் மாடி வீட்டுக்கு இதில் வரதோட கீழே வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நல்லா இது பண்ணலாங்க. இடம் இருக்கவங்க கீழே வைக்கலாம், இடம் இல்லாதவங்க பாருங்கள் மாடி மேலேயும் வச்சு இதை வளர்த்தலாங்க. பாருங்கள் இதெல்லாம் கொத்து கொத்தாக இருக்குங்க பூ. இந்த பூவெல்லாம் அப்படியே கருகாமல் அப்படியே நான் இதெல்லாம் நல்லா பிஞ்சி காய் வரட்டுங்க, நல்லா அழகாக எடுத்து காட்டுறேங்க. இதையோ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக எடுத்துருக்குங்க பூ. சின்ன செடி தாங்க, இது வந்து தானாக முளைச்ச செடி தான், வீட்டு ஓரத்துலேயே இருக்குங்க. இன்னும் எப்படி என்ன காயின்னு நான் வந்து இது பிஞ்சு வச்சாதாங்க சொல்ல முடியும். இது வந்து நான் வச்ச செடியாக இருந்தால் சொல்லலாம், இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்த செடி தாங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை.